என்னோட சர்ப்ரைஸ் கூட நான் போட் ஹவுஸ்ல தான் கொடுத்தேன். இப்போ இன்னைக்கு நாங்க ஸ்டே பண்ற போட் டூர் தான் உங்ககிட்ட காமிக்க போறேன். இந்த டிரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்னு கேளு. பாக்க எவ்வளவு பெரிய தைரியம் பாரு. அதனால பேசி அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. என்ன தள்ளி விட்டு மாடி கேரளத்தில் உள்ள அனைத்து சகோதர சேட்டத்திமார்கள் அனைவருக்கும் சேட்டன் சேட்டத்திமார்கள் அனைவருக்கும் நமஸ்காரமான. ஏன்னா எனக்கு மலையாளம் தெரியாதுன்னு அவர் நான் பழைய விட்டேன். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கேரளா ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கலாம். ஸோ நிறைய இடங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து அவங்க காஸ்டியூம்லேயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாமே அப்படின்னு வந்து. எப்படி இருக்கு என்னோட காஸ்டியூம்? அண்ட் இது அவங்க காஸ்டியூமு, இது எப்பவுமே என்னோட ஜென்ரல் காஸ்டியூம். நெக்கு சிரிப்பே வரல. அண்ட் வந்து நம்ம போட் ஹவுஸ்ல தான் வந்து நேத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கோம். என்னோட சர்ப்ரைஸ் கூட நான் போட் ஹவுஸ்ல தான் கொடுத்தேன். இப்போ இன்னைக்கு நாங்க ஸ்டே பண்ற போட் டூர் தான் உங்ககிட்ட காமிக்க போறேன். ரொம்ப சூப்பரா இந்த டேயும் நேத்தும் அமைச்சு கொடுத்தது வந்து நம்மளுடைய ஜாலி ஹாலிடேஸ் தான். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. தேங்க்யூ சகோதரரே. இப்போ வந்து இந்த போட்டை ஓட்டுற மாலுமி யாரு அப்படின்னா, நம்ம அவங்களே ஃபர்ஸ்ட் அவங்கள ஒரு இன்ட்ரோ எடுப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த போட்டோட நேம் சொல்லிக்கிறேன். எங்க போறோம் ஆக்சுவலா வந்து இங்கதான் வந்து அந்த அண்ணா வந்து உட்காந்து ஓட்டுறாங்க. இந்த இடமே ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா பாக்குறதுக்கு. அப்புறம் அனார்கலி எப்படி இருந்தது நாங்க கூட்டிட்டு வந்த டிராவலு? அப்ப உங்களோட வரலாமா? எவ்வளவு கஷ்டம் உன் மகளை. நீங்க எதுக்கு கூட்டிட்டு வர்ற? உன் மகளை தூக்கிட்டு வர்றதுக்காக என்னை கூட்டிட்டு வர்ற. எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அந்த ஆசையா இரு, ஆசையா இருக்கு. வாந்தி வர்ற வழி ஃபுல்லா வாமிட் தான். உன் மகளோட வந்து கஷ்டம். ஒரு கூட்டிட்டு வர்றப்புல ஒரு ஃபிளைட்ல கூட்டிட்டு வந்தா கூட சமைச்சிருந்தா கூட சமைச்சிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கேன். எத்தனை டிக்கெட்? 12 மணி நேரம் உட்காந்து 14 மணி நேரம் இங்க வந்து சேர பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிளைட்ல கூட்டிட்டு வரணுமா? அடுத்த வாட்டி தள்ளு வண்டியில கூட்டிட்டு வரலாம். என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். வாடி நம்ம போலாம். தவா தாட்டா பாய் சொல்லு. பத்திரமா போட்டோ ஓட்டுங்க. தேங்க்ஸ் சொல்லு அம்மா கிட்ட. ஹாய் ஜாக். ஹாய் ரோஸ். எனக்காக என்ன வேணாலும் செய்வியாடா? கண்டிப்பா செய்வேண்டி. அப்ப கீழே குதிச்சு எனக்கு ஒரு 2 மீன் பிடிச்சுக்குடுறா. உன்னை வேணா தள்ளி விடட்டு மாடி. சாக்லேட் மரம் அங்க இருக்குன்னு ஒரு விளையாட்டுக்கு சொன்னாங்களா இல்ல உண்மையா சொன்னாங்களா தெரியல. எங்க அம்மாவையும் சபினா புருஷனையும் பாருங்களேன், எப்படி அந்த மரத்தை திருடலாம்? எப்படி என்னங்க இப்படி இருக்காங்க பூரா? அதுல எங்க அம்மா 2 மரத்தை புடிக்கிட்டு போய் அறந்தாங்க. நட்டு போமா விடுவனோ கொண்டுருவாங்க நம்மள. இதை சுத்தி பாக்குது. வாங்க நம்ம போட்டுக்குள்ள போலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம டிராவல் பண்றதுக்கு அண்ட் முக்கியமா வந்து இங்க ஃபுட்ட பத்தி நாம நிறைய பேசுவோம். ஏனா நாங்க சாப்பிட்ட விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் மீன் குழம்பு. அந்த மீன் பொழிச்சது வறுத்தது பட் அது எல்லாரும் பசியில சாப்பிட்டதனால சாப்பாடு எங்களால வீடியோ எடுக்க முடியல. பசி ருசி அறியாது. பர்சனலா உங்க கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த போட் ஹவுஸ் நீங்க எப்ப வந்தாலும் மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் வந்துடணும் போல. நாங்க ரொம்ப லேட்டா வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த நாள் மார்னிங் 9 மணி வரைக்கும். ஆமா, சில பேர் தெரியாம நம்ம சாயந்தரம் ஜாயின் பண்ணிக்குவோம். ஏன்னா நாங்க பண்ண தப்பு அதுதான். ரொம்ப லேட்டா ஜாயின் பண்ணதுனால எங்களுக்கு நாங்க என்ஜாய் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு டைமிங் போதும். இதுக்கப்புறம் நாங்க பீச் பாப்பாக்கான சில இடங்களுக்கு போனாலும் பிளான் பண்ணனால ஓகே. பட் நீங்க ஃபுல் டே போட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
டுவெல் டு மறுநாள் 9 மணி தான், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு எக்ஸ்கியூஸ் மீ அந்தியிலே வானும் தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும். தம்பி ஒரு ஜூஸ் எந்த சாப்பிடுங்க, நேற்றுலேருந்து 32 ஜூஸ் குடிச்சிருக்காரு. இது நாங்கள் தங்கியிருக்க போட்டோட ஹாலு. ஆக்சுவலாக ஹால் ஒவ்வொரு போட்டில் ஒவ்வொரு மாதிரி இருந்தது, நாங்கள் நிறைய போட்டு போகும்போதே பார்த்தோம். நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய போட்டு ஹாலோட இதுதான் ஹாலு. பிடிச்ச விஷயம் இந்த ஹால் மட்டும்தான். என்ன மச்சான், ரூமுக்கே நாங்கள் போகலங்க. அதான் எங்கள் வீட்டுக்கார் எங்கே படுத்து தரவங்க தெரிய பாருங்களேன். ஒரு ரூம்ங்க என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இது ஒரு ரூம்ங்க மேக்ஸிமம். இந்த ரூம்ல வந்து ஒரு 3 பெட்ல நானு சஃபா அம்மா 3 பேர் இங்க படுத்துட்டோம். மேக்ஸிமம் ஓகே தான். ஒரு ரூம் வந்து கம்ஃபர்ட்டா இருந்தது, 3 பேர் பெட்ல தாராளமா படுத்துக்கலாம். அண்ட் இது ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்தது. நான் கூட கப்பல்ல ரெஸ்ட் ரூம் இருக்குமோ எப்படி இருக்கும்? கப்பல் இல்ல லூஸ் போட். தெரியா ஸ்லிப்பான ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். போட்ல ரெஸ்ட் ரூம் இருக்குமே எப்படி இருக்கும்? தண்ணி எப்படி இருக்கும் குளிக்கிறதுக்கு அப்படி யோசிச்சிட்டே வந்தேன். எங்க ரூம் கூட கொஞ்சம் தேவலங்க. சவிதா கட்டப்பையன், எனக்கு இந்த ரூம்லயும் சரி நம்ம ரூம்லயும் சரி ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதாங்க. இது நைட் எரிஞ்சது. பெட்ரூம் லைட்டே வேணுமா? இது கண்டிப்பா கிளாரிட்டிக்கும். ஏன்னா இந்த இடம் காமிக்கிறதுக்காக தான் வந்தேன். சோ இப்படி உட்காந்து வியூ பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லாவும் இருந்தது. இது ஒரு ரூம். ரெண்டு ஃபேமிலி வந்தீங்கன்னா நீங்க இந்த போட் எடுத்துக்கோங்க, தாராளமா நல்லா இருக்கும். இதுதான் கிச்சன். உங்களுக்கு இதுக்கு தலைவரை பத்தி சொல்லுங்க. கிரீஷ், நிஜமா சொல்லணும்னா நேத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் காஃபில இருந்து டீல இருந்து மீன் குழம்புல இருந்து சாம்பார்ல இருந்து ரசம்ல இருந்து கூட்டு பொரியில இருந்து தோசைல இருந்து சட்னில இருந்து பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப சூப்பரா சமைச்சு கொடுத்தது வந்து கிரீஷ் தான். சோ தேங்க்யூ கிரீஷ், தேங்க்யூ சோ மச். உன் கல்யாணம் ஆயிச்சா? ஐயோ பொண்டாட்டி கொடுத்து நீ இருந்தா இருக்கிய, இந்த மாதிரி சமைச்சு போடுறியா? அதோட மரம் காய், கோகோ பவுடர் காய். பாத்து பாத்து மெதுவா தென்னை மரம் வாழை மரம் அப்படிதாங்க இருக்கு. நம்ம போட்டாங்க நிக்குது பாருங்க, சூப்பரா இருக்கு, செமையா இருக்குல்ல. வண்டி போகுதா? ஆ போகுது போகுது. திருச்சூர் போகணுமா? போங்க வண்டியை திருச்சூர். என்ன பண்றீங்க? ஒரு மீனாவது வருந்து இன்னைக்கு நான் வறுத்து திங்கல. அது இந்த
ஏண்டா ஓடுற தண்ணில முத முத யாராவது மீன் பிடிப்பாங்களா? உங்க வீட்டுக்கார் ஓடுற தண்ணில மீன் பிடிக்கிறாரு. அதான்டா திறமை. போட் நிக்குது, ஓடுற தண்ணில மீன் பிடிக்கிறது எவ்வளவு திறமை. அப்புறம் போட் போட் ரன்னிங்ல இருக்கறப்ப யாராவது மீன் பிடிப்பாங்களா? என்ன ஒரு தெரியும். அவெல்லாம் உங்களை கலாய்க்கிற அளவுக்கு ஆகி போச்சு, வெக்கமா இருக்கு எனக்கு. மீன் மட்டும் பார்த்தா மீன் முள்ளுதான் மாட்டேங்குது. இது மீன் முள்ளு இல்ல, பக்கி மீன் கொக்கி. அது தெரியாம ஏமாத்துது. திமிங்கல மாட்டிருக்கு. வந்து இதுதான் போட் ஹவுஸ். சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு, 7-7 ரூம் அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க தாராளமா வந்து பண்ணிக்கலாம். பட் எங்க அனுபவத்துல நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, 12 மணிக்குள்ள வந்துருங்க, அது மட்டும்தான். அண்ட் கண்டிப்பா எங்களோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னைக்கு நாங்க வந்து இவ்வளவு ஜாலியா இருந்தோம், செம்மையா இந்த டூரிசத்தோட வேற லெவல் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா, ஜாலி ஹாலிடேஸ்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ சோ மச் சகோதரா, தேங்க்யூ. அண்ட் மறக்காம வந்து எங்களுடைய கருப்பு ரோஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கருப்பு ரோஜா யாருமா? நான் தான். ஸோ மறக்காம எங்களோட வீடியோவை பாருங்க. அண்ட் நிறைய நிறைய இன்னும் ஃபன் வ்ளாக்லாம் இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க. பாய் பாய். இந்த வாரம் தென்னை காஃபி டேயினுடைய நிறுவனர், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 சாதனை பெண், மாளவிகா அவங்களை பத்தி நான் பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க அதை கேட்கணும் அப்படின்னா ஸ்பாட்டிஃபையை டவுன்லோட் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.